வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு கிட்டேருந்து ஒரு நிரந்தர அரசு வேலைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் டிக்கெட் கொடுக்குற வேலை, இளநிலை உதவியாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு 7-8 விதமான கேட்டகரியில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, டைரக்ட் பணி நியமனம் மூலயமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டம் சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்டிருக்க அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணால் மட்டும் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பில் ஃப்ரெஷர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்க ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா 10th, 12th டிகிரி, டிப்ளமோன்னு சொல்லி எல்லா விதமான கேட்டகரிக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரியில் என்னென்ன வேகன்சி இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆலிங்கர் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணவுடனே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் காட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அது கோவை மாவட்டத்தில் இருக்க அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலேருந்து அந்த அறிவிப்பை வெளியிருந்திருக்கு. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கேட்பாங்க. ஃபஸ்ட் உங்கள் நேம் கொடுத்துருங்க, உங்கள் தந்தையின் பேர் கொடுத்துருங்க, உங்கள் பர்மனண்ட் அட்ரஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணாங்க அதை கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்பாங்க, அதோட டீட்டெயில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜாதி, அதுக்கப்புறம் உங்கள் மதம், அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, வயது, அதோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்று, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அதிகமாக முடிச்சிருக்கீங்களோ அதோட ஜெராக்ஸ் எல்லாமே இதுக்கு அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப தகுதி உள்ளுடைய பிற தகுதிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஸ்கில் இருந்துச்சுன்னா இதில் கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் எதுவும் தெரியும் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் உங்களுக்கு இருக்குன்னா அதோட டீட்டெயில் வந்து இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறையில் உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா அதோட விவரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் கொடுத்துருங்க, இல்லைன்னா அது எம்டியாக விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அதிகாரிடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எதுவும் குற்றவியல் நடவடிக்கை, அதாவது எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் கேஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொலைபேசி எண், உங்கள் கைபேசி எண், அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, இதை வந்து படித்து பார்த்துட்டு உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நம்பர் எழுதிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைன் போட்டிருக்கேன், இங்கே 4 இடம் எல்லாமே கொடுத்துருங்க. எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்கணும் அந்த நோட்டிஃபிகேஷனை கீழே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ்க்காக நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இளநிலை உதவியாளர், இளநிலை பொறியாளர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட பொறியியல் பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து ஜாப் படி இளநிலை உதவியாளர், இதுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது படிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்குற வேலை, இதுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி முடிச்சா மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பருக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரெயிலில் ஐடிஐ முடிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவலருக்கு 3 வேகன்சி இருக்குது, இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளருக்கு ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி 10,000 31,500 வரையும் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப உதவி வேலை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட பொறியியல் பட்ட படிப்பு முடிச்சதாக மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 விதமான ஜாப் கேட்டகரியில் வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிச்சு டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு இது எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனம் மூலயமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். வேறு எதாவது இதை பற்றி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.